இஸ்லாமியர்களை வெளியே விடக்கூடாது, விட்டால் இந்துக்களுக்கு ஆபத்து என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்வது திமுக தான். பரவாயில்லங்க, என்னதான் செஞ்சாலும் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களில் திமுக நிற்கிற தொகுதிகளில் ஒரு மான இஸ்லாமியனுக்கு கூட சீட்டு கொடுக்காமல் திமுக பழி வாங்கியது. பரவாயில்ல, 67,000 ஓட்டுகளை திமுகவுக்கு போட்டிக்கிற திமுக புடுங்கி நட்டது என்ன? என் கேள்விக்கு மானமுள்ள இஸ்லாமியர் ஒருத்தர் பதில் சொல்லணும். நான் ஆட்சிக்கு வந்தா 500 ரூபா கேஸ் சிலிண்டர் ஆக்கிடுவேன். ஆக நாங்க அந்த வகைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி 75 ரூபாய்க்கும் டீசலை 65 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நான் ஆட்சிக்கு வந்தா பால தயிரா திருச்சி அது தயிர நெடி எடுத்து நெய்யில வெட்டை எடுத்து வெட்டை எடுத்து உங்க வாயில வச்சிருவேன் சொல்றாரு. இதுதான் சத்தியமா? நீ பிரதமர் வெட்டவர் கிடையாது, நீ உள்ளூர் வானானே பிடிக்க முடியாது, வெளிநாட்டுல போய் நீ வந்து இது பிடிக்க போறியா, ஆமை பிடிக்க போறியா? மீண்டும் அதே செங்கல், மீண்டும் அதே முட்டை. முட்டைய வச்சுக்கிறது என்னது? ஒரு கூமுட்டை. அது ஒரு கூமுட்டை. முட்டையும் செங்கலையும் வச்சு ப்ராப்பர்ட்டி காமெடி. இந்த அண்ண மதுரை முத்திருக்காரு பாருங்க, இது என்ன மான், இது சல்லுன்னு விட்டா சல்மான் அப்படிம்பாரு. அது மாதிரி இது முட்டை, இதை வச்சுக்கிறது ஒரு கூமுட்டை. மாறி ஓட்டு போட்டோம். இங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அது மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமன் மச்சான்கள், எங்களுடைய அத்தைமார்கள், என்னுடைய மாப்பிள்ளைமார்கள், எங்களுக்கு ஒரு உறவு பந்தம். திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், ராமநாதபுரத்தில் இஸ்லாமியராக இருந்தா வயசு கம்மியா இருந்தா மாப்பிள்ள, வயசுக்கு மூத்து இருந்தா மாமன். எங்க மாமன் மச்சான் உறவு. அது எப்படிதான் மாமன் மச்சான் உறவுனா, பாகிஸ்தான் பிரிந்த பொழுது எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்றான். அது எவன் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி பாகிஸ்தான் போகணும்னா இங்கிருந்து நாங்கள் எல்லாரும் அடிப்போம் சொல்றான். பாகிஸ்தானுக்கு என்னுடைய உறவுகள் போக வேண்டும் என்று நீங்கள் அடித்தார், என்னுடைய என்னை தாண்டித்தான் அவர்களை அடிக்க முடியும் என்று இந்த மண்ணிலே முழங்கிய எங்களுடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்கத்தினுடைய வழிவந்த வாரிசுகள், அவர்களுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்குமான உறவு என்பது மாமன் மச்சான் உறவு. ஆனா மேலப்பாளையத்திற்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் எப்படின்னா, யார் நமக்கானவன், யார் நமக்கு உண்மையில நிற்பா, யார் நம்ம நண்பன், யார் நம்ம துரோகி அப்படின்னு தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டு தான் வேட்பாளர் அந்த வாக்குச்சாவடிக்கு போறது. அதுல 40 சின்ன இருக்கும், அதான் விட்டு உதயசூரியன் சின்ன எந்த இடத்துல இருக்கும் அதை மட்டும் சொல்லு, பாயிண்ட்டுக்கு வா. இங்க 7வது சின்னம் அந்த மைக்கு, அது விடு. 9வது சின்னம் அது உதயசூரியன். எங்க யான் ஏற்கனவே இருந்த எம்பி தாங்க கல்குவாரியை பூரா அறுத்து வித்துருக்காரு, அதை விடுப்பா. எங்க மலைய பூரா வித்துட்டாருங்க, மண்ண பூரா அதை விடுங்க. எங்க சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி கையெழுத்து போட்டு கொடுத்தது அவங்க தாங்க, அதை விடுங்க. எங்க என்ஐஏவுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க தாங்க, கேரளாவில் கூட அலுவலகம் இல்லை, இங்க அலுவலகம் இருக்குங்க, அதை விடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்ற சட்டசபைக்கு சொன்ன அந்த தமிழ துரோகி கருணாநிதிங்க, பரவாயில்லங்க. அங்கே கோயம்புத்தூர் இஸ்லாமியர்களை தூக்கி தூக்கி சிறையில போட்டு 22 ஆண்டுகள் உள்ள வச்சிருப்பது திமுக தாங்க, பரவாயில்லங்க. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களை வெளியே விடக்கூடாது, விட்டால் இந்துக்களுக்கு ஆபத்து என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்வது திமுக தான். பரவாயில்லங்க, என்னதான் செஞ்சாலும் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களில் திமுக நிற்கிற தொகுதிகளில் ஒரு மான இஸ்லாமியனுக்கு கூட சீட்டு கொடுக்காமல் திமுக பழி வாங்கியது. பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு போடுறாங்க டம்மி வேட்பாளரை திமுக போடுறது, பரவாயில்ல. ஆனாலும் நாங்க உதய சூரியன்ல தான் போடுவோம்னு சொல்லி 2019 நாங்க நின்ற பொழுது எங்களுக்கு மேலப்பாளையத்துல 60 ஓட்டு, 2021 நாங்க நின்ற பொழுது மேலப்பாளையத்துல 1080 ஓட்டு, 67,000 ஓட்டுல 66,000 ஓட்டுகளை திமுகவுக்கு போட்டிக்கிற திமுக புடுங்கி நட்டது என்ன? என் கேள்விக்கு மானமுள்ள இஸ்லாமியர் ஒருத்தர் பதில் சொல்லணும். அழைப்பு கால் பாங்கு ஒளி கேட்கறது என்ன கேட்கறது?
சத்தியத்தின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்று அழைக்கிறது. என் அன்பிற்குரிய மாமன் மச்சான்களே, சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று ஐந்து வேளை பாங்கோடு கேட்கிறது. சத்தியத்தின் பக்கம் எப்போது வரப்போறீங்க? அந்த சத்தியம் தான் சத்தியமாக வந்திருக்கிற உங்களுடைய அன்பு மகன் சீமான், அவன் தானே சத்தியம். அந்த சத்தியத்தின் பக்கம் வராமல் நான் ஆட்சிக்கு வந்தா 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் ஆக்கிடுவேன். ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நான் ஆட்சிக்கு வந்தா பால தயிரா திருச்சி அந்த தயிர நெட்டி எடுத்து நெய்யில வெட்டை எடுத்து வெட்டை எடுத்து உங்க வாயில வச்சிருவேன்னு சொல்றாரு. இதுதான் சத்தியமா? எங்க நான் கேட்கிறேன், முதல்ல ஸ்டாலின் முதல்ல பிரதமர் வேட்பாளரா? நீ பிரதமர் வேட்பாளர் கிடையாது. நீ உள்ளூர் வானானே பிடிக்க முடியாது, வெளிநாட்டுல போய் நீ வந்து இது பிடிக்க போறியா, ஆமை பிடிக்க போறியா? நீ உன்னால தமிழ்நாடு தாண்டி உன்னால் அரசியல் செய்ய முடியாது. மத்தியில காங்கிரஸ் கூட்டணி செத்து போய் விட்டது. அப்படி எந்த அடிப்படையில நீங்கள் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பீர்கள்? எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பீர்கள்? எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வீர்கள்? எப்படி சிஏஎன்பிஆர் என்ஆர்சி ரத்து செய்வீர்கள்? செய்வீர்களா? ஏற்கனவே வந்தீங்களே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையோடு எங்களை 40 தொகுதியிலும் வெல்ல வைத்தீர்கள் என்றால் எங்களால் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்த முடியும். போன முறை எவ்வளவு வென்றீங்க? 39. ஓ, 39 உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, 40 தான் பெருமான்மை. ஒரு சீட்டு குறைஞ்சிருச்சா, அந்த ஒண்ணு கிடைச்சிருந்துச்சுன்னு அப்படியே வந்து எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்களாம். மீண்டும் அதே செங்கல், மீண்டும் அதே முட்டை. முட்டையை வச்சுக்கிறது என்னது? ஒரு கூமுட்டை. அது ஒரு கூமுட்டை. முட்டையும் செங்கலையும் வச்சு ப்ராப்பர்ட்டி காமெடி. இந்த அண்ணன் மதுரை முத்திருக்காரு பாருங்க, இது என்ன மான், இது சல்லு முட்டை சல்மான் அப்படிம்பாரு. அது மாதிரி இது முட்டை, இதை வச்சுக்கிறது ஒரு கூமுட்டை. அது செங்கல், அது செங்கல் செங்கல் சைக்கோ. எய்ம்ஸ் மருத்துவமனை பாரதிய ஜனதா கட்சி கட்டவில்லை. கட்டுவதற்கு நீ எத்தனை முறை அழுத்தம் கொடுத்தாய்? ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார மேடையிலும் நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம், நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று பேசுகிற மரியாதைக்குரிய உதவி ஸ்டாலின் அவர்கள் மோடியை 3 முறை பாத்தீங்களா? மோடிக்கு போய் சொல்லிருக்க வேண்டியதானே. மோடிக்கு போய், உங்களுக்கு தெம்பு இருந்தால், துணிச்சல் இருந்தால், ஆளுமை தன்மை இருந்தால் மோடியை பார்த்தபோது எதற்காக மோடி கிட்ட பேசல? இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா, மோடி கூட ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் போட்டாருக்குன்னு அவர் காட்டுறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி கூட பல்ல காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பல்ல காட்டுறாங்களே ஒழிய, ரெண்டு பேரும் இந்த நாட்டு மக்களுக்கு 5 ஆண்டு காலத்தை நாங்கள் இதை செய்தோம், திமுக ஆட்சி வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் இதை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒன்று இருக்கிறதா சொல்லுங்க? 67,000 வாக்களை வைத்திருக்கிற மேலப்பாளையம் கண்ண மூடிக்கிட்டு போடும் என்ற நம்பிக்கையில்தான் அவன் 21 பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறான். ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் பரவாயில்லை, இஸ்லாமியன் என் சொந்த ரத்தம் என்று 2 இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப நீங்க எப்படி காட்டுங்க? அதிமுக காங்கிரஸ் திமுக காட்டு, ஒரு கூடுதல் காட்டு. CIA, NPR, NRC கூட்டங்களில் 30 கூட்டங்களை கலந்து கொண்டு இந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே வழக்கு வாங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்திரன் சீமான். அவன் தான் உங்களுக்கு பாஜகவுடைய பிடிமா? அவன் தான் பாஜகவுடைய கைகூடியா சொல்லுங்க? இந்தியாவில் எந்த கட்சியின் தலைவன் மோடி ஒரு இன்டர்நேஷனல் போக்கர், ஸ்டாலின் ஒரு தமிழ்நாட்டு போக்கர் என்று சொல்லுங்க? ஒரு தலைவனை காட்டுங்கள். அவன் தான் உங்களுக்கு பாஜகவுடைய பிடிமா? அவன் தான் பாஜகவுடைய கைகூடியா உங்களுக்கு சொல்லுங்கள்? இந்து முன்னணிக்கு எதிராக வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பித்து உனக்கு ஜெய் ஸ்ரீராம் என்றால் எனக்கு வெற்றி ராமனா வீர ராமனா என்று முழங்குகிற ஒரு தலைவன் தான் உங்களுக்கு பாஜகவுடைய பிடிமா சொல்லுங்க? உனக்கு பிள்ளையார் என்றால் எனக்கு முருகன், உனக்கு சரஸ்வதி என்றால் எனக்கு காளி என்று கையில் எடுத்து வந்து அவன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொன்னால் இங்கே வெற்றிவேல் வீரர்கள் என்ற முழக்கத்தை வைக்கிற முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு வைத்து நிற்கிற அண்ணன் சீமான் தான் உங்களுக்கு பாஜக பிடிமா இல்ல? ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. மேலப்பாளையத்திற்குரிய எங்களுடைய மாமன்மார்கள் தவறளித்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய மாப்பிள்ளைமார்கள் இந்த எங்களுடைய சாரத்தை கட்டி கட்டி நிற்காம மாப்பிள்ளைமார் அத்தனை பேரும் படித்தவன், அத்தனை பேரும் இணையதளத்தை பயன்படுத்தவன் அவன் மாறிவிட்டான். ஒரு அடுத்த தலைமுறை மாறி இருக்கிறது. இந்த முறை வேலப்பாளையத்துடைய வாக்கு எண்ணிக்கை வருகிற பொழுது நாம் கட்சியுடைய மைக் சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது வாக்கு என்பதுதான் இந்த மண்ணிலே காகிதம் எழுத்துடைய மூச்சுக்காற்று இன்னும் உழவிக்கொண்டு அர்த்தம். மரியாதைக்குரிய அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, ஜெயலலிதா நெஞ்சிலை குத்து, நெஞ்சிலை மிதிக்கிற எதிரி கருணாநிதி முதுகலை குத்துற துரோகி என்று.
அந்த பழனி பாபாவுடைய பேச்சை கேட்பது உண்மை என்றால், அந்த பழனி பாபாவுடைய இனத்திலே நாம் பிறந்தது உண்மை என்றால், அந்த பழனி பாபாவோட வாக்குக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். பழனி பாபா சொன்னது போல திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணி மீண்டும் மேலப்பாளையம் உறவுகளை நம்பித்தான் இந்த தேர்தல் நிற்கிறான். ஆத்து மல்ல அள்ளி வித்துட்டான், கனிம வளத்தை கொள்ளடிச்சுட்டான், திருநெல்வேலியுடைய இயற்கை அழகு போயிருச்சு. அங்கே அடைமிதிப்பான் குளம் என்ற ஒரு குளம், அங்கே 5 பேர் இறந்து கல்குவாரி மூடப்படுகிறது. 53 கல்குவாரிகளை மூடிய அந்த மாவட்ட ஆட்சியரை பதவிட்டு நோக்கி தூரத்துக்கு போட்டு மீண்டும் அந்த 53 கல்குவாரியும் திறந்துட்டான். இன்னைக்கு ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியும் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ குடித்த நீ தாமரபரணி தண்ணி, நீ குளித்த தாமரபரணி, உன்னுடைய ஆட்சியும் உன்னுடைய மாமியும் உன்னுடைய சித்தியும் பெரியாத்தாலும் துளைச்சி விளையாடிய நீச்சடித்து விளையாடிய தாமரபரணி இன்னைக்கு பயன்படுத்த முடியாத குப்பையாக மாறிவிட்டது. 70 விழுக்காட்டு தாமரபரணி செத்து போய்விட்டது. தாமர பரணி குறித்து தமிழ்நாட்டிலே பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். மற்ற தலைவன் வந்து அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு, நம்ம வேட்பாளர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு, அங்கிருந்து பணம் வந்துருச்சான்னு கேட்பான். உலகத்திலே ஒரு தலைவன் தான், டேய் இந்த மலை அரசு தின்ட்டாங்கடா, இந்த மணலி வித்துட்டாங்கடா, அடி அடியை போட்டு இந்த மரத்தை பற்றி விட்டாங்க, நான் வெட்ட மாதிரி என்ன போட்டு அடிப்பாரு. மலைகளை பற்றி, இயற்கையை பற்றி, அடுத்த தலைமுறையை பற்றி, அழிந்து கொண்டிருக்க தமிழை பற்றி கவலைப்படுகிற தலைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டுக்க போட போறீங்க? விஜயகாந்த் இறந்த போது எல்லாரும் சொன்னாங்க, நல்லவரை விட்டுட்டோம். ஒரு நல்லவரை விட்டு விட்டீர்கள், இருக்கிற ஒரு நல்லவனையும் விட்டு விடாதீர்கள். அந்த நல்லவன் தான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற, உங்களுக்காக 13 ஆண்டு காலம் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்த அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்த இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை போட்டிருக்கிற மரியாதைக்குரிய அக்கா சத்யா அவர்களுக்கு மைக், இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு செந்தமிழன் சீமானுடைய செழுமைக்கு தமிழ் புலமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மைக். இந்த மைக்கிலே குத்துங்கள் முத்திரை, நாம் தொடர் வெல்லப்போவது முத்திரை.